ராஜராஜசோழன் கட்டினதான் இந்த கோயில். 2500 வருஷங்களுக்கு முன்னால் கட்டப்பட்ட கோயில். ஏன் தஞ்சாவூர்ல இருந்து இந்தூர்ல அவன் கட்டினான்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய பெரியப்பா ஒருத்தர் அறிஞய சோழன் அவனுக்கு பேரு. சோழ சாம்ராஜ்யத்துக்கு இங்க உட்கார்ந்து எல்லாம் வட வட எல்லாம் பின்னால இருக்கிறவங்கெல்லாம் வடநாட்டுக்காரனுக்கும் அவங்களை எதிர்த்து வராமல் இருக்கிறதுக்காக இங்க ஒரு படையோடு இருந்தார். இங்க ஒரு இந்த பொன்னையாத்துல ஒரு பெரிய போர் நடந்தது. அந்த போர்ல அந்த அறிஞர் ராஜராஜ சோழனுடைய பெரியப்பா செத்து போயிட்டார். இதுக்கு நேற்றைய தினம் கூட இருந்து கேட்டாங்க, இதற்கு ஒரு பெரிய இன்னைக்கு நிறைய பேர் நாங்கள் பேசி பேசிய நிறைய பேர் இப்பெல்லாம் அந்த கோயிலுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த நிறைய இதுக்கு ஒரு பெரிய கும்பாபிஷேகம் நடத்தணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நாங்கள் நம்ம கவர்மெண்ட் தான் நான் நினைக்கிறேன். இது மத்திய சர்க்கார் கிட்ட பர்மிஷன் வாங்கணும், எப்படியும் வாங்கி இந்த கோயிலில் ஒரு பெரிய கும்பாபிஷேகத்தை நடத்தப்படும் என்ற உறுதியையும் நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். எங்கிருந்தாலும் தாயை நினைக்கிற மாதிரி துரை முருகன் உங்களை நினைத்து இருப்பார் என்பதை நினைக்கிறேன். தூக்கி பக்கத்தில் போட்டுருவா பங்கி பட்டி மாதிரி பட்டு நான் பொய்யா பொண்ணா பொண்ணுதான் சரிதான் பெத்ததே தெரியல அவருக்கு. அதனால்தான் சில தாய்மார்கள் குழந்தைய பூத்து பூத்து நடிக்கிறது நெத்திரி என் மகன் ஒரு அடி வச்சான், 6 பள்ளி உள்ள வச்சிருக்க என் மகனுக்கு எவ்வளவு வலுன்னா அதான் தாய். அதனால பெத்துக்கணும், ஆஸ்பத்திரிக்கு போய் கத்திரிக்கு ஒரு பெத்து கூடாது. அப்படி எங்கிருந்தாலும் தாயை நினைக்கிற மாதிரி துரை முருகன் உங்களை நினைத்திருப்பார் என்பதை நினைக்கிறேன். முன்னால அங்கிருந்தே விட்டா நேரா காங்க என்னதோ தாங்கியநல்லூர்ல கலெக்டர் ஆபீஸுக்கு 100 கோடி ரூபாயில பிரிட்ஜ் வாங்கி வச்சிருக்கோம். 100 கோடி ரூபாயில முந்தைய நாள் தான் கையெழுத்து போட்டு வாங்கினேன். முந்தைய நாள் தான் 100 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். வேலைக்கு போனோம்னா ஒரு தொழிற்சாலை வேணும். அந்த தொழிற்சாலையை இந்த வருஷம் ஒரு சிப்கா நம்முடைய ஏரியா கொண்டாடுறேன். இந்த நிதிநிலை அறிக்கையிலேயே பார்ப்பாடிக்கு சிப்பாட்டு வந்துடும். மோடியே கேட்டார் என்ன, அவர் ஜெனரல் செக்ரட்டரி நீங்க தானே திமுக பொறுத்தாளர், எத்தனை முறையா நீங்க வந்து அவர்தான் யார் இந்த அசம்பிளி, நீங்க எவ்வளவு நாளா இருக்கீங்க அசம்பிளியில் கேட்டார். எங்க தலைவர் கலைஞர் 56 வருஷம் சொன்னேன். இன்னொன்னு சொல்ல கேட்டேங்க சார், ஐ ஹவ் பீன் எலெக்டட் 13 times, ஐ ஹவ் கண்டெஸ்டட் 13 times இன் தர்பாடி கான்ஸ்டன்சி, பட் ஐ ஹவ் ஒரு 12 times சொன்னேன். நான் 13 தரம் இருந்திருக்கேன், 12 தரம் ஜெயிச்சிருக்கேன். இந்தியாவிலே நீ ஒருத்தர் தான் இப்படி ஜெயிச்சிருக்க இந்தியாவில். ஆமா, ஒரே தொகுதியில 13 தரம் நின்னவன் இந்தியாவில் நான் ஒருத்தர் தான். எனக்கு ஒருத்தர் 12 முறை நின்றுருக்கார், உமன் சாண்டியின் பேர். அவருக்கு கேரளாவில் சீஃப் மினிஸ்டர் இருந்தார், காங்கிரஸ் எல்லாம் செய்துகிட்டு இருக்கோம்.
இன்னும் நாங்கள் சொன்னதெல்லாம் சிலெல்லாம் இருக்கு. அந்த கொடுத்து கொடுத்துருவோம் கொடுத்துருவோம் கொடுக்காம இருக்க மாட்டோம். அதுக்காக எல்லாம் மறுபடியும் நாங்கள் ஓட்டு கேட்க வரும்போது அந்த பாக்கியும் கேட்கக்கூடாது, செட்டில் பண்ணிட்டு வருவோம். அதனால ஒன்றும் கவலை கிடையாது. அதனால எந்த எந்த வாக்கியாக இருந்தாலும் எந்த இதே எந்த வாக்கியாக இருந்தாலும் செட்டில் பண்ணிட்டு உதாரணத்துக்கு